கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறும் நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை நிறைவடைகிறது. அங்கு களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் வேல்முருகன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார். வேல்முருகன், நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது, இன்னும் ஒரு மணி நேரத்தில் பரப்புரை நிறைவு பெறுது, எப்படி இருக்கு நிலவரம்? குறிப்பாக கர்நாடகாவினுடைய இரண்டாம் கட்ட தேர்தல் மே 7 நடைபெறுவதை ஒட்டி தற்போது இந்த உச்சகட்ட சூறாவளி பிரச்சாரமானது தற்போது இங்கே கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ், பிஜேபி உள்ளிட்ட முக்கிய பிரதான கட்சிகள் ஆங்காங்கே பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா நாம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ஆண்பட்டி. இந்த இடத்துல வந்து தற்போது சிவராஜ்குமார் வந்து அவங்களுடைய மனைவிக்காக வாக்கு சேகரிக்கிறார். அதே போல துனியா விஜய் உள்ளிட்ட பலரும் இங்க இருக்கிறாங்க. இங்க ஒரு சில வார்த்தைகள் வந்து இருக்கக்கூடியவங்ககிட்ட பேசலாம். ஏராளமானவர் வந்து இந்த தேர்தலுக்கு வந்து மிக தயாராகி வரக்கூடிய நிலையில் சொல்லுங்க, எப்படி இருக்கு எலெக்ஷன்? எப்படி இருக்கு? நல்லா இருக்க, நல்லா இருக்க. காங்கிரஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க? கீதா சிவராஜ்குமார், சிவண்ணா, துனியா விஜய், முத்து சார் எல்லாம் வந்திருக்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லா நிறைய பேர் வந்திருக்க. இனி பாரு செய்ய பேரு காங்கிரஸ். அதாவது கட்சி நிர்வாகிகள் தங்களுடைய வெற்றியை வந்து பிரதிபலிக்கிறார்கள். குறிப்பா பிஜேபி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போனா அங்க பிஜேபி நன்றி வேல்முருகன் விரிவான விவரங்களுக்கு.